மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களில் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். பொது காலம் மூன்றாவது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நமது மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயரான மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் தான் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட 25வது ஆண்டு வெள்ளி விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறார். இது உண்மையிலே மாபெரும் கொடை. என்ன, பணியில் இருக்கிற போதே 25வது ஆண்டு விழா வெள்ளி விழா கொண்டாடுவது மிக மிக அரிது. எனவே பேராய் அவர்களுக்கு ஷுவன் ஸ்டார்ட் தந்தைகள் சார்பாக, ஷுவன் ஸ்டார்ட் சமூகம் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல ஒரு குருவானவர் தனது பங்குல 25 ஆண்டு விழாவை கொண்டாடினார். அவர் அந்த ஊர்ல அவருக்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த நாள் இருந்து 25 ஆண்டுகள் அதே ஊர்ல இருக்காரு. அப்ப அந்த விழாவுக்கு எம்எல்ஏ வர வேண்டியிருந்தது. அவர் வரல, வேலை நிமித்தமாக அதை மறந்துட்டு அவர் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். வெயிட் பண்ணி பார்த்தாங்க, வரல. உடனே அந்த விழா நாயகர் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சாரு. இந்த ஊருக்கு நான் முதல் வந்த பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய முதல் பாவசங்கித்த அனுபவமே ரொம்ப ஒரு கடினமான அனுபவமாக இருந்தது. யார் என்கிட்ட வந்து பாவசத்தை செஞ்சோம் சொல்லி அந்த பேரை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் என்கிட்ட வந்து சொன்னார், அவர் எப்படி தன்னுடைய வியாபாரத்தில் கோல்மால் பண்ணுறாரு, எப்படி வரி வைப்பு பண்ணுறாரு, எப்படி திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவில் 5 குழந்தைகள் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சா. அதை பார்த்து நான் மிரண்டுட்டேன், அதை கேட்டு நான் மிரண்டுட்டேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், எப்படா இந்த ஊரில் காலம் தட்டுறது என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் இறைவனுடைய அருளால் உங்கள் ஒவ்வொருத்தருடைய அரவணைப்பால் இன்னைக்கு நல்ல ஒரு குருவாக 25 ஆண்டுகள் கடந்து வெள்ளி விழா கொண்டாடுகிற நாயராக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது திடீர் எம்எல்ஏ உள்ளே வந்துட்டார். உடனே எம்எல்ஏ கையில் இவர் மைக்கை கொடுக்குறாரு. ஃபாதரு மைக்கை கொடுத்தோடனே அந்த எம்எல்ஏ மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறார். நம்முடைய தந்தை அவர்கள் நம்ம ஊரில் 25 ஆண்டுகள் வேலை செஞ்சு 25 ஆண்டுகளுடைய வெள்ளி விழாவை கொண்டாட ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் எனக்கு அவர் இந்த ஊருக்கு வந்த முதல் நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏன்னா இன்னும் அவர் நம்ம ஊருக்கு வந்த அந்த முதல் நாள் இன்னும் பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏன்னா நான் தான் முதல்ல போய் அவர்கிட்ட பாவ சங்கீதம் நான் பண்ணேன் என்று சொன்ன பொழுது அங்கே இருக்கிற மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அவருக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஃபாதருக்கு எதுக்காக மக்கள் சிரிக்கிறாங்க புரிஞ்சிச்சு, மக்களுக்கும் புரிந்தது. ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி நேரங்கள் தாமதம் வந்ததுனால அவருடைய மானமே போச்சு. இன்னைக்கு வழிபாடுகளும் வாசகங்களும் நாம் தாமதமாக வருவதால் நம்முடைய மானம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை பறிபோகிவிடும் என்ற ஒரு கருத்தை ஆழமாக நமக்கு முன்வைக்கிறது. இன்றைய மூன்று வாசகங்களிலும் காலம் என்பது ஒரு முக்கியமான கருத்துருவாக்கமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்துல யோனா புத்தகத்திலிருந்து, யோனா புத்தகம் இந்த மூன்று திருவழிப்பாட்டு ஆண்டுகள்ல இன்னைக்கு மட்டும்தான், அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த யோனா புத்தகத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. இந்த யோனா புத்தகம் 40 நாட்களுக்குள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு கால கெடுவை ஆண்டவர் யோனா மூலமாக நினைவு மக்களுக்கு விதிக்கிறார். காலக்கெடு 40 நாட்கள் காலம். அதே போல இந்த 2 வாசகம் தொடங்குகிற பொழுது இனி வரும் காலம் மிக குறியது என்று சொல்லி காலத்துல தான் தொடங்குகிறது. அதே போல இந்த நச்சினியிலும் காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி காலத்தோடு தொடங்குகிறது. இந்த காலங்கிறது என்ன? நான் ஏற்கனவே பழைய நச்சதி பகிர்வுல சொன்ன மாதிரி கிரேக்க வார்த்தையில காலம் என்ற வார்த்தைக்கு 2 வார்த்தைகள் இருக்கிறது, 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று குரோனோஸ், அது குரோனாலஜிக்கல், அதாவது காலண்டர் காட்டுகிற நாள் காலம், அல்லது வாட்ச் காட்டுகிற நாள் டைம் அந்த காலம். அதான் வாட்சை கூட குரோனோகிராஃப்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வார்த்தை, இந்த கிரேக்க வார்த்தைங்கெல்லாம் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக இந்த காலம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அதாவது கெய்ரோஸ். கெய்ரோஸ்னா அருளின் காலம், இரக்கத்தின் காலம், நிறைவான ஆசிரின் காலம், அதாவது இறைவன் நம்முடைய வாழ்விலே குறுக்கிடுகிற காலம். அதாவது அந்த குரோனாலஜிக்கல் காலம்னா கூட அதை நம்ம திரும்பி கிடைக்கும். ஆனா கெய்ரோஸ் என்பது அருளின் காலம், இரக்கத்தின் காலம், கடவுள் நம் வாழ்க்கையில குறுக்கிடுகிற காலம். கடவுளுடைய அருகாமையை, கடவுளுடைய உடனிருப்பை நாம் நெருங்கே அருகி
அனுபவிக்கிற காலம். அது ஒரு தடவை போனால் இன்னொரு நமக்கு கிடைக்காது. எனவே இன்றைய நச்செய்தி மிக தெளிவாக அர்ஜென்சி, அவசரம், அவசரத்தை நமக்கு திரும்ப திரும்ப, அவசரம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப, இம்மீடியட்லி என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப உபயோகிக்கிறது. எப்படி ஆண்டவருடைய அருளின் காலம், இயேசுடைய அருளின் காலம் சீமோனுடைய வாழ்க்கையில, அந்திரியாவுடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட உடனே அவர்கள் எழுந்து ஆண்டவரை பின்பற்றினார்களோ, எப்படி யாக்கோபு யோவனுடைய வாழ்க்கையில் இருவனுடைய காலம் குறுக்கிட்ட உடனேயே அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்களோ, எப்படி நினைவு மக்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட உடனே மனம் மாறினார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அருளின் காலம் குறுக்கிடுகிற பொழுது, இறைவனுடைய கைரோஸ் குறுக்கிடுகிற பொழுது, அதற்கு உடனே நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டும். அதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகங்களும் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு சீடத்துவ வாழ்க்கைனா இறைவன் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிற பொழுது ஒரு சீடனாக, சீடத்தியாக நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு ஆழமாக எடுத்திருக்கின்றன. மூன்று எதிர்வினைகளை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். இயேசுவின் சீடனாக, சீடத்தியாக மாற வாழ நாம் மாற்ற வேண்டிய முதல் எதிர்வினை, முதல் ரெஸ்பான்ஸ், மனமாற்றம், ரிப்பன்டன்ஸ். இந்த வார்த்தைக்கு கிரேக்க மூலம் மெத்தனோயா, மெட்டா பிளஸ் நோயா. மெட்டானா டிரான்சண்ட், நோயானா மைண்ட். அதாவது நாம் இதுவரை சிந்தித்து கொண்டிருக்கிற சிந்தனைகளை தாண்டி வருதல், டிரான்சன் பண்றது. இதுவரைக்கு இருக்க நம்முடைய எண்ண ஓட்டங்களை, இதுவரைக்கு இருக்க நம்முடைய பழக்க வழக்கங்களை தாண்டி வருதல். அதாவது நம்முடைய குறுகிய சிந்தனையை, குறுகிய எண்ண ஓட்டங்களை, குறுகிய வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனுடைய சிந்தனைகளை, எண்ண ஓட்டங்களை, இறைவனுடைய மனநிலையை நமதாக்கிக் கொள்ளுதல். எப்படி இயேசு தன்னுடைய தந்தையோடு அவர் அனுதினம் ஜபித்தாரோ அந்த மனநிலையை, எப்படி இயேசு மக்களை பார்க்கிற பொழுது ஆயினில்லா ஆடுகளைப் போல் அவர்கள் இருந்ததை பார்க்கிற பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டாரோ, இரக்கம் கொண்டாரோ, அந்த பரிவை, அந்த இரக்கத்தை நமதாக்கிக் கொள்ளுதல். எப்படி இயேசு மற்றவர்களுக்கு உதவி செய்தாரோ, சேவை செய்தாரோ, அந்த சேவையை நமதாக்கிக் கொள்ளுதல். இப்படி இயேசுவின் ஆளுமையை, இயேசுவின் எண்ண ஓட்டங்களை, இயேசுவின் வாழ்க்கை முறைகளை நமதாக்கிக் கொள்வது தான் சரியான ஒரு மனமாற்றம். அந்த மனமாற்றம் இன்னைக்கு தேவை. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்குறோம், அங்க ரெண்டு வகையான மனநிலைகள் இருக்கிறது. ஒன்று இறைவனுடைய மனநிலை, இன்னொன்று யோனாவுடைய மனநிலை. அங்க என்ன நடக்குதுன்னா, அசிரியர்கள், இன்றைய முதல் வாசகத்துடைய முக்கிய கதாபாத்திரங்கள் அசிரியர்கள். இந்த அசிரியர்கள் எபிரியர் காலத்தில் வாழ்ந்தவர்கள். இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால அசிரியர்கள் ஒரு பணபலத்தோடு, படைபலத்தோடு, கலாச்சார பலத்தோடு ஒரு முன்னால் இருந்த ஒரு சமூகமாக இருந்தது, முன்னோக்கி சென்ற ஒரு சமூகமாக இருந்தது. ஆனால் அவங்க மூர்க்கத்தனமாக இருந்தார்கள், இரக்கமற்றவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய படபலத்தை வைத்து கொண்டு தங்களை சுற்றி இருக்கிற அண்டை நாட்டினரெல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு எல்லாம் கொண்டு வந்தார்கள். 721 இயேசு பிறப்பதற்கு 721 ஆண்டுகளுக்கு முன்னால, கிமு 721 ஆண்டுகளுக்கு முன்னால அசிரியர்கள் எபிரிகள் மீது, இஸ்ராயல் மக்கள் மீது படையெடுத்து அவர்களை தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். அதனால இஸ்ராயல் மக்களுக்கு அசிரியர்னா ஒரு பயம், ஒரு அருவறுப்பு, அவங்க மேல பயங்கர கோபத்தோடு இருந்தார்கள். இங்க இறைவன் அசிரியருடைய வாழ்க்கையை பார்த்து, அவர்கள் பாதை மாறி செல்வதை பார்த்து, அவர்களை தன்னுடைய உறவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அது அவருடைய மனநிலை, இறைவனுடைய மனநிலை. ஆனால் இந்த மனநிலையை யோனா ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவர்கள் தவறு செய்தவர்கள், எனவே தண்டிக்கப்பட வேண்டும், இறைவனுடைய இரக்கத்திற்கு அவர்கள் சொந்தமானவர்கள் அல்ல, எனவே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேறொரு மனநிலையை வைத்திருந்தார். ஆனால் தான் இறைவன் யோனாவை அழைக்கின்ற பொழுது, அஸ்ரேலுக்கு ஆண்டவுடைய வார்த்தை சொல்ல அழைக்கப்படுகிற பொழுது அதை ஒதுக்கிவிட்டு அவர் அடுத்த பக்கமாக எதிர்த்து செய்யல தார்சிஸ் நகருக்கு சென்றார். ஆனால் மீண்டும் அவர் இறைவன் அவருக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து மீண்டும் அவரை நினைவு மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தை அழிக்க அழைக்கப்பட்ட போது அவர் அறமனசோடு அதுக்கு சந்திக்கிறார். யூஜின் பீட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இறையர் வல்லுநர் சொல்வாரு, யோனா வாஸ் ஒபேயிங் டு த லெச்சர், அதாவது கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், நாட் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட். யோனா வாஸ் ஒபேயிங் டு த லெச்சர், தட் மீன்ஸ் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட்,
not to the real spirit of God. Jonah's obedience is angry. Jonah's obedience is vindicative என்று சொல்லி அழகாக சொல்வார். அதாவது யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதற்கு யோனா இறைவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் செவிமடுத்தார். அதுக்குள் இருக்கிற அந்த உயிருக்கு அவர் செவிமடுக்கவில்லை. யோனாவுடைய கீழ்ப்படிதல் என்பது கோபத்து கோபம் மிகுந்தது, பழிவாங்கு உணர்வு உள்ளது. எனவே தான் நினிவே நகரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து போகிறது கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகும். ஆனால் ஒரே நாளில் கடகடன் போய் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு 40 நாட்களுக்குள் நினிவே நகரம் அழிக்கப்பட இருக்கிறது, மனமாறுங்கள் என்று சொல்லிட்டு அறகுறையாக அவர் அந்த தட்சிதி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து விட்டார். இங்கு 2 மனநிலைகள் ஒன்றோடொன்று முரண்பாடு படுகின்றன. இறைவனுடைய மனநிலை, இன்னொன்று யோனாவுடைய மனநிலை. இங்கு உண்மையான ஒரு மனமாற்றம் கிடையாது. இது அழகா கான்ஸ்பூர் பல்தசார் அழகாக சொல்வார், தியோ டிராமா ஈகோ டிராமா என்று சொல்லி. ஈகோ டிராமானா என்னுடைய திட்டம் நடக்கட்டும், என் விருப்பம் நடக்கட்டும், நான் நினைச்சது நடக்கட்டும்ங்கிற வாழ்கிறது தான் ஈகோ டிராமா. ஆனால் தியோ டிராமானா என்ன தெரியுமா, இறைவனுடைய வழிகாட்டுதலுக்கு என்னையே உட்படுத்துகிற பொழுது, அதற்குள் ஆழ்ந்து என்னையே அர்ப்பணிக்கிற பொழுது, அதான் ஒரு தியோ டிராமா. இங்கே ஈகோ டிராமாவும் தியோ டிராமாவும் நடக்குது. ஈகோ டிராமானா இங்கே யோனா தனது திட்டம் தான் நடக்கட்டும், அங்கே மக்கள் இனிமே மக்கள் மன்னிக்கப்படாமல் இறைவனுடைய இரக்கத்துக்கு உட்படுத்தப்படாமல் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறது அது ஈகோ டிராமா. ஆனால் நினிவே மக்கள் தங்களுடைய திட்டத்தை விட்டுவிட்டு, தங்களுடைய பழக்க வழக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள் தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். அது தியோ டிராமாக்கள் உட்படுத்திக் கொள்கிறார்கள். அங்கே ஒரு அழகான ஒரு மனமாற்றம் அங்கே நிகழ்கிறது. அதே போல இன்றைய நற்செய்தியிலையும் சீமோனும் அந்திரியாவும் யாக்கோபும் யோவானும் தியோ டிராமாவுக்குள் தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். அது ஆண்டவர் இடுக்கிற ஆண்டவர் விடுக்கிற அழைப்பிற்கு தங்களை உட்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த தியோ டிராமாவுக்குள்ள இந்த கன்வர்ஷன் போகிறது ஒரு ஒற்றை நிகழ்வு கிடையாது, ஒரு நடத்து நடந்து முடிந்து கிடையாது. மாறாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கண்டினியூவல் ப்ராசஸ்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக அது நடக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு தியோ டிராமாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த சீமோன் மற்றொரு தடவை இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி, தன்னுடைய துன்பங்களை பற்றி அறிவிக்கிற பொழுது, தன்னுடைய மனநிலை அறிவிக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவர் ஆண்டவருடைய அந்த திட்டத்துக்கு உடன்பட அவர் மறுத்து விட்டார். ஆண்டவர் இதை செய்யாதீங்கன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய தியோ டிராமாவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், சாத்தானே அப்பாலே போ, ஏன்னா உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றதாக அல்ல என்று சொல்லி அவரை அந்த அவருக்குள் இருக்கிற சாத்தானை விரட்டினார். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், என் வாழ்க்கையில ஈகோ டிராமா அதிகமாக இருக்கா, தியோ டிராமா அதிகமாக இருக்கா? யோனாவை போல நான் வச்சது தான் நடக்கணும், நான் நினைச்சது நடக்கணும், தன்னுடைய திட்டம் தான் நடக்கணும் என்று சொல்லி ஒரு ஈகோக்குள்ள நான் நுழைந்து கொண்டிருக்கிறேன். நான் எங்க ஈகோ இருக்கிறதோ அங்கே நெருடல் இருக்கும், அங்கே விரிசல் இருக்கும். ஏன்னா நான் என் ஈகோட நான் இருப்பேன், அடுத்து அவன் ஈகோட இருப்பான். ஒரு குடும்பத்துல கணவன் தன் ஈகோவோட இருப்பான், மனைவி தன்னோட ஈகோவோட இருப்பான். ஒருத்தர் ஒருத்தர் நெருங்காம, ஒருத்தர் ஒருத்தர் டச் பண்ணாம அப்படியே தொடர்ந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் என்று சொல்லி பட்டும் படாமலும் ஒட்டும் உரசாமலும் இருக்கிற ஒரு வாழ்க்கையில ஈகோ டிராமல் இருக்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே போல ஈகோ டிராமல் இருக்கவங்க ஒருத்தர் ஒருத்தர் போட்டியாளராக கருதி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்ம தியோ டிராமாவுக்குள் நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது அங்கே நமக்குள்ள ஒரு ஆழமான ஒற்றுமை இருக்கும். இறைவன் நமக்கென்று என்ன ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அப்போ முழுவதும் நம்மையே அவருக்கு கையளித்து அழகான ஒரு குடும்பமாக, அழகான ஒரு சமூகமாக நம்ம வாழ முடியும். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், நான் இருக்கிற இந்த சமூக வாழ்க்கையில் ஈகோ டிராமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் விரிசல் பட்டு போயிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய அந்த தியோனா ஆண்டவர் அந்த தியோ டிராமாக்குள்ள, கடவுளுடைய திருவிளையாடுக்குள்ள என்னையே உட்படுத்தி ஒரு அமைதியான ஒரு நிம்மதி நல்ல ஒரு அருளின் வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி, அப்படி தியோ டிராமாக்கள் நம்முடைய உட்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவனுடைய மனநிலை ஏற்றுக்கொள்கிற, இவனுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்கிற, இவனுடைய வாழ்க்கை முறையை ஆளுமை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனம் மாற்றம் நமக்குள்ள தேவை. இயேசுனுடைய சீடனாக சீடத்தியாக நாம் மாற வாழ நாம் ஆற்ற வேண்டிய 2வது எதிர்வினை
பற்றற்ற தன்மை, டிட்டாச்மெண்ட். இன்றைய முதல் வாசகத்தில் நினிவே மக்கள் தங்களுடைய தீய வழிகளை விட்டு விட்டு விலகி ஆண்டவரை பின்பற்றினார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அவங்க இதுவரை தங்களுடைய உலக மாய கவர்ச்சியில் இருந்த அந்த தீவிரத்தை, தீவிர ஆசையை விட்டு விட்டார்கள். அந்த பற்றற்ற தன்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல இன்றைய நச்சில் நாம் வாசிக்கிறோம், சீமோனும் அந்தரியாவும் தங்களுடைய படகுகளை விட்டுவிட்டு, தங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு, அதன் மேல் இருக்கிற ஆசையை விட்டுவிட்டு பற்றற்ற தன்மையோடு இயேசுவை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதே போல யாக்கோபும் யோவானும் தங்களுடைய தந்தையான செபதையை விட்டுவிட்டு, கூலி ஆட்களோடு அந்த படகையும் விட்டுவிட்டு, அதாவது தங்களுடைய உறவுகளை விட்டுவிட்டு பற்றற்ற தன்மையோடு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இந்த மூன்று நிகழ்வுகளும் ஆண்டவரிடம் இருக்கிற அந்த நம்பிக்கையை, ஒரு கம்ப்ளீட் ட்ரஸ்ட, ஒரு கம்ப்ளீட் சரண்டரை நமக்கு முன்னிறுத்துகிறது, அவருடைய பற்றற்ற தன்மையை முன்னிறுத்துகிறது. இந்த பற்றற்ற தன்மையை பற்றி தான் இன்றைக்கு ரெண்டாம் வசனம் மிக தெளிவாக பேசுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திருமணத்தின் மீது அழுதல், சிரித்தல், வாங்கல் விற்றல், உலக மாய கவர்ச்சிகளில், உலக செல்வங்களில் ஈடுபடுதல்ல நம்ம முக்கிய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவை, இதை நம்ம விட்டுவிட தேவையில்லை. ஆனால் புனித பவுலே மிக தெளிவாக சொல்கிறார், இதை தான் முக்கியம் என்று வாழுகிற பொழுது நம்முடைய கவனம், நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசையெல்லாம் இதில் மட்டும் குவிந்திருக்கிற பொழுது இறைவனுக்கு தர வேண்டிய நேரம், இறைவனுக்கு தர வேண்டிய சக்தி, இறைவனுக்கு தர வேண்டிய ஈடுபாடு அங்கு குறைந்து விடுகிறது. இறைவனுக்கும் இறைவனா இந்த உலகமா என்று வருகிற பொழுது உலகம் மேலோங்கி இருப்பதால் நம்முடைய பற்றற்ற தன்மையில நம்ம வெளியே வரமல் தவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மிக ஆழமாக இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதை விட்டு விலகி இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கிறது. இந்த இரண்டாம் வாசகமும் இந்த பற்றற்ற தன்மை மிக ஆழமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த இரண்டாம் வாசகத்துல திருமணத்தை பற்றி, அழுதலை பற்றி, சிரித்தலை பற்றி, விற்றல் வாங்கலை பற்றி, உலக செல்வங்களை பற்றி புனித பவுலி நமக்கு மிக அழகாக விளக்குகிறார். இதையெல்லாம் விளக்கிறீங்கன்னு சொல்றாரு. விளக்குறீங்கன்னா நம்ம உண்மையில ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். விளக்குனா முழுவதும் விலகி வருவதில்லை. ஏன்னா நம்முடைய திருமணத்திற்கு, அழுதலுக்கு, சிரித்தலுக்கு, விற்றல் வாங்கலுக்கு, உலக செல்வங்களிலுக்கு நாம் முழு நேரத்தையும், முழு கவனத்தையும், முழு ஈடுபாட்டையும் கொடுத்து விடாமல் இறைவனுக்கு அந்த கவனத்தை, நேரத்தை, ஈடுபாட்டை நாம் கொடுக்கணும் என்பதை வலியுறுத்துவதான் இந்த ஒரு வார்த்தை நமக்கு அவர் எடுத்துரைக்கிறார். ஏன்னா இந்த திருமணம், விற்றல் வாங்கல், அழுதல் சிரித்தல், இந்த உலக செல்வங்கள் நீடித்த தன்மையற்றவை, நிலைத்த தன்மையற்றவை. நீடிப்பவரும் நிலைத்தவரும் ஒரே ஒருவர் தான், அவர் இறைவன் மட்டும்தான். அவரோட உள்ள உறவு மட்டும்தான் நீடித்த தன்மையாக, நிலைத்த தன்மையாக இருக்கும். எனவே அதற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படி நாம் முக்கியத்துவம் தருகிற பொழுது நமக்கு வருகிற வழிகள், ஏமாற்றங்கள், கவலைகள்லாம், சிலுவைகள்லாம் இது நிலைத்த தன்மை அல்ல, நீடித்த தன்மை அல்ல, இதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது, இது கடந்து போகும், எனக்கு நிலையான ஒரு அமைதி கிடைக்கும் என்ற ஒரு உள்ளார்ந்த உறுதி நம்பிக்கை இருக்கிற பொழுது இந்த உலகத்தின் வழிகளை, இந்த உலகத்தின் ஏமாற்றங்களை, இந்த உலகத்தின் கவல்களை நாம் கடந்து செல்கின்ற ஒரு வல்லமை, வலிமை நமக்கு கிடைக்கும். மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 6:33 வசனத்துல, முந்த இறைவனுடைய ஆட்சியும் இறைவனுக்கு ஆட்சிக்கு உட்பட்டதை நீங்கள் தேடுங்கள், மற்ற இதெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்ற ஒரு வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் இறைவனை முந்தி தேடுகிற பொழுது மற்ற செல்வங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். அது இன்னும் அதிகமாக அதனுடைய நிலையோடு நாம் நேசிக்க முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில நாம் இறைவனா மற்ற உலகமா வருகின்ற பொழுது எதற்கு நம் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அது நம்முடைய ப்ரையாரிட்டியா இருக்கிறதா? நாம் உலக காரியங்களுக்கு நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறோமா, அல்லது இறைவனுக்கு, இறைவனோட உறவை ஆழப்படுத்துவதற்கு நேரத்தை, கவனத்தை, நம்முடைய ஈடுபாட்டை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோமா? இயேசுவின் சீடனாக, சீடத்தியாக நாம் மாற, வாழ நாம் ஆற்ற வேண்டிய மூன்றாவது எதிர்வினை பிடித்தல். இன்றைய நச்சு இதில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிற முதல் உறுதிமொழி, வாக்குறுதி, நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று ஒரு வாக்குறுதி. மீன் பிடித்தல் என்ற தொழில் இயேசுவின் சமகாலத்தில் ரொம்ப ஒரு வருமானம் மிக்க ஒரு தொழில். இயேசுவின் சமகால வரலாற்று ஆசிரியரான
யோசேப்பஸ் மிக தெளிவாக சொல்கிறார். கலிலேயா கடல் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 230க்கு மேற்பட்ட படகுகள், பெரிய படகுகள் அங்கே இருந்துச்சு, நிறைய பேர் மீன் பிடித்தார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்கிறார். ஏன் இயேசு தன்னுடைய முதல் சீடர்களாக மீனவர்களை அழைக்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, மீனவர்களுக்கென்று ஒரு நல்ல குணம் இருக்கிறது. ஏன்னா மீனவர்கள் கடலோடு போராடுபவர்கள், அலையோடு, அங்கு இருக்கிற காற்றோடு, புயலோடு போராடி அவர்கள் அதை மேற்கொள்கிறவர்கள். அதே போல மீனவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடித்தால் ஒரு சிலத்து நல்ல மீன்பாடு கிடைக்கும், ஒரு சிலத்து மீன்பாடே கிடைக்காது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் தளர்வுட மாட்டார்கள், நொந்து போயிட மாட்டாங்க. அதைத்தான் மிக தெளிவாக லூக்கா 5 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பேதுரு சீமோன் மீன் பிடிக்க போறாரு, இரவு முழுதும் மீன் பிடிக்க போறாரு, ஒன்றும் படலை. அப்ப இயேசு போய் உங்கள் வலைகளை ஆழத்துல போடுங்கள் சொன்ன உடனே அங்கே பேதுரு எந்த ஒரு தளர்ச்சியும் வராமல், இயேசுவே நாங்கள் நைட்டு ஃபுல்லாக பிடிச்சோம் ஆனால் கிடைக்கல, ஆனால் நீங்கள் சொல்ற நாங்கள் போடுறோம் என்று சொல்லி மீண்டும் அவங்க போடுறாங்க. அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பெர்சிவியரன்ஸ் மீனவர்களுக்கு இருப்பதால மீனவர்களை அவர் முதல் சீடராக அவர் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அதே போல எரேமியா புத்தகம் 16:14 வாசிக்கிறோம். இதோ நான் உங்களிலே சில மீனவர்களை அனுப்புகிறேன், அவர் அவர்களை பிடிப்பார்கள் என்று சொல்லி எரேமியா புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த மீன் பிடித்தல் என்பது ரெண்டு உருவகமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. ஒன்று தீர்ப்பிடுதலுக்கு, மற்றொன்று கற்பித்தலுக்கு. எப்படி தன்னுடைய தவறுகள் செய்துவிட்டு மறைந்து கொள்கின்ற மக்களை, ஃபிஷிங் த பீப்புள், அதாவது அவர்களை இந்த தவறிலிருந்து வெளிக்கொண்டிருந்து தீர்ப்புக்கு முன்னால் நிறுத்துகிறார்களோ, அதே போல அவர்களுக்கு தேவையானதை கற்பிக்கிறார்களோ, இந்த ரெண்டுக்குமே ஃபிஷிங் த பீப்புள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கு பாவத்தினுடைய முகமூடியில் தங்களை ஒழித்துக் கொள்வர்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து இறைவனுடைய வாழ்க்கை கற்பிக்கிறதான் மீன் பிடித்தல், மனிதர்களை பிடித்தல். அந்த மனிதர்களை பிடிக்கிற மகனாக மகளாக நாம் மாறணும். அதுக்கு என்னுடைய உள்ளார்ந்த மனமாற்றமும் பற்றற்ற தன்மை எனக்குள்ள இருக்கிற பொழுது நாம் மனிதர்களை பிடிப்பவனாக, இயேசுடைய அன்பை, இயேசுடைய ஆளுமையை, இயேசுடைய ஆட்சியை, இயேசுடைய கருத்தையை பிறருக்கு தந்து இயேசுக்காக மற்றவர்களை வென்றெடுக்கிற மனிதனாக நம்ம மாற முடியும். அதைத்தான் மிக தெளிவாக மத்தேயு 28:19-20 வசனங்களை ஆண்ட நமக்கு சொன்னது போல, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று சொன்னது போல, திருத்துதல் பணிகள் 1:8 நீங்கள் யூதையா, சமரியா, ஜெருசலேம் வெற்றெல்லாம் கடந்து உலகென்றும் சென்று இறைவனுக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு விடுத்தது போல, நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி மனமாறி பற்றற்ற தன்மையோடு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கு சாட்சிகளாக நாம் வாழ முடியும். ஆண்டவருக்குள் நாம் இருக்கிற பொழுது இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கை மூலமாக, என் வார்த்தை மூலமாக, என்னுடைய வாழ்க்கை முறை மூலமாக எப்படி நான் மனிதர்களை பிடிக்கிற மகனாக மகளாக மாற முடியும் என்று சொல்லி. எனவே இந்த மூன்று விடயங்களும், மனம் திரும்புதல், பற்றற்ற தன்மை, இறைவனுக்காக மனிதர்களை பிடிக்கிற மகனாக மகளாக மாறுகிற பொழுது உண்மையிலே இயேசுவின் சீடனாக, சீடத்தியாக நாம் ஒருவரும் மாற முடியும். அதற்காக நாம் இறைவனை மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.